மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் விவேகானந்தா கல்வி குழுமம் நடத்திய வீட்டுக்கொரு விஞ்ஞானி நிகழ்ச்சி நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் நிஷா அவர்கள் நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். விவேகானந்தா கல்வி குழுமத்தின் தலைவர் கே வி ராதாகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மயிலாடுதுறை மாவட்டத்தை சேர்ந்த அரசு பள்ளி, அரசு உதவி பெறும் பள்ளி மற்றும் தனியார் பள்ளிகள் உட்பட 30க்கும் மேற்பட்ட பள்ளிகளை சேர்ந்த 200 மாணவ மாணவிகள் தங்கள் அறிவியல் படைப்புகளுடன் வருகை தந்திருந்தனர். நிகழ்ச்சியை துவக்கி வைத்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் நிஷா மாணவ மாணவிகளின் அனைத்து படைப்புகளையும் நேரில் பார்வையிட்டு அவற்றின் செயல் விளக்கம் குறித்து கேட்டறிந்து மாணவ மாணவிகளை வாழ்த்தினார். குறிப்பாக நீர்மூழ்கி கப்பல்கள் இயங்கும் விதம், இயற்கை உணவு முறைகள் குறித்த படைப்புகள், இயற்கையான முறையில் பட்டாசுகள் தயாரிப்பது எப்படி என்பது குறித்த விளக்கம், காற்றாலை மின்சாரம் தயாரிக்கப்படுவது குறித்த அமைப்பு, தொழிற்சாலையை புகையை தூய்மை செய்யும் அமைப்பு உள்ளிட்ட பல்வேறு அறிவியல் கண்டுபிடிப்புகள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது.